கறியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அதை மூடி வச்சோம்னாக்க அந்த கலர் வந்து நல்லாவே பிடிச்சிடும். ஸோ மசாலா வந்து கறியில் அப்போ தான் பிடிக்கும். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் 360. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ காந்தலூரில் தான் இருக்கோம். ஸோ காந்தலூரில் வந்து நம்மளாம் வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதுக்குண்டான வேலைகள்லாம் இங்கே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ எப்படி சமைக்கிறோம் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. வெட்டி கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மிளகா பொடி போட போறோம். அரைச்சுடிக்கலாமா? அந்த கறிக்கட்டைக்கு வாங்க அந்த கவர்ல இருக்கும் பாரு. இப்ப என்ன போடுறீங்க? பட்டா போடுது, ஏலக்காய் போடுது, கிராம் போடுது. கிராம் போடாத அதிகமா. ஏய், கிராம் போட்டா தரக்கூடாது. கிராம் போடாத. ஏலக்காய் போடு, பட்டா போடு, கிராம். வெங்காயம் போடுது. பட்டு பத்தின வெங்காயம் போடுது. கிட்டக்கு கட்டி வெங்காயம் போடுது. கட்டி பத்தலத்த பயறு. வெங்காயம் போடுற பத்தின வெங்காயம் கருகிற அளவுக்கு வாட்டணும், வதக்கணும். வாட்டணுமா வதக்கணுமா? கிண்டு 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 நிக்கி. சட்டி வந்து ஒரு ரெண்டு இதில் தான் உட்காந்துருக்கேன். பயமா இருக்கு. சா பயிரா என்ன அப்புறம் டேய் டேய் இங்கே அங்கே பார்த்துருக்கேன். போடு ஒன்றும் தெரியாது. போடு எல்லாத்தையும் போடு. அந்த முழுச்ச போட்டுறாத. அதெல்லாம் போடு. போதும் போதும். அவ்வளவுதானா? உப்பு போடல. உப்பு எடுத்தோம் இல்லையா? அங்கதான் உப்பு எடுத்தோம். ரெண்டு கிலோ அரிசிக்கு என்னென்ன தேவையானன்ற லிஸ்ட்டு வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லுவாப்பில்ல. ஹாரி சார், ஹாய். ஹாய் வியூவர்ஸ், அதாவது நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா, நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். எவ்வளோ செய்ய போகிறோம்னா 2 kg ரைஸில் செய்ய போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 kg ஒரு 1 kg 200 ml ஆயில் எடுத்துக்கோங்க. 2 kg எவ்வளோ வந்து 400 ml ஆயில். தமிழ்லேயே சொல்லாமே. ஐ டோன்ட் நோ தமிழ். ஒன்று இங்கிலீஷ். 2 kg அரிசிக்கு ஒரு 3 kg கறி எடுத்துக்கலாம். 2.5 to 3 எடுத்துக்கலாம் கறி. ஸோ நிறையா கறி வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையானது பார்த்திங்கன்னா, அரிசி, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி தழை, பூந்தாள் தழை, உப்பு, அப்புறம் என்ன பட்டை கிராம், ஏலக்காய். ஸோ இதெல்லாம் தேவையானது. செய்கிற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சட்டியை வச்சாச்சு. சட்டியை வச்சதுக்கப்புறகு நம்ம ஒரு 300 ml எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ 2 kg 300 ml ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா, வெங்காயம் மட்டும் கிட்டத்தட்ட 1 kg வந்து ஒரு 400 g வெங்காயம் போடணும். ஸோ அதாவது இப்போ நான் 2 kg வச்சுருக்கனால ஒரு 800 g வெங்காயம் போட்டு
ஸோ நல்லாவே வதக்கியாச்சு. அந்த வெங்காயம் வந்து நல்லா முருகலை வதங்குற வரைக்கும் ஸோ வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு இந்த பிரியாணியில் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லாவே வதக்கி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ தக்காளி ஆட் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இன்னுமே அந்த கலர் வந்து பார்க்குற சூப்பராக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணுங்கள், தக்காளியுமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா உப்பு தேவையான அளவுலாம் போட்டுட்டு கறியை தூக்கி போடுறோம். ஸோ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நேரம் நல்லாவே வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கறி ஆட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நாம் செஞ்சதை சொல்லியிருக்கிறேன். இந்த இப்போ கறி ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கறி வெட்டி வாங்கியிருக்கிறதே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாக தான் வாங்கியிருக்கோம். பிரியாணிக்குன்றனால எப்போயுமே வெட்டுறப்ப கொஞ்சம் பெரிய பீஸாக வெட்டினீங்க தான் பிரியாணிக்கு வந்து சிக்கன் வந்து உடையாது சரிங்களா. இந்த பூராத்தையும் நம்ம போட்டிருக்கிறது 2 கிலோ அரிசிக்கு 3 கிலோ கறி போட்டிருக்கிறோம். 3 கிலோ சிக்கனுக்கு இப்போ 3 கிலோவுக்கு நம்ம வச்ச 2 கிலோவுக்கு 3 கிலோ கறியை போட்டு நல்லாவே வதக்கணும். நல்லா வதக்கணும், அந்த கறி வேகிற வரைக்கும் நல்லாவே வதங்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ 3 லெமன் எடுத்துக்கோ, இன்னும் ஒன்று இருக்கு அதையும் எடுத்து விட்டுருவா. மசாலா நல்லா போட்டு நல்லா இருக்கு மசாலா. பெரிய கோழி போல ஊற்று அப்படியே எல்லாத்தையும் பெரிய நான் சொல்கிற வரைக்கும் ஊற்று ஊற்று மொத்தத்துக்கு 2 கிலோ கறிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊத்தி குடிடாதுங்க. தக்கம் குடி அந்த மசாலாவிலேயே கறி வெந்ததுக்கு அப்புறம் அரிசியை போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சோம்னாக்கும் சாப்பாடு ஓரளவுக்கு வெந்துடும். ஆஃப் குக்காக இருக்கிறப்பே வந்து நம்ம தீயை குறைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தம் போட்டோம்னாக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரியாணி வந்து கிண்டுறதுக்கு முன்னாடி கடைசியாக நெய்யை ஊற்றி கிண்டிட்டின்னு வச்சுங்க, இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நமக்கு இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுட்டோம், அதனால நம்ம க்ளீன் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ நம்ம அடுத்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, சாப்பாடு வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகி வந்தாச்சு, சாப்பாடு வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு லெக் பீஸ் வந்துருச்சு. சாப்பாடு வந்து நம்ம எதிர்பார்த்ததை கூட நல்லாவே வந்திருக்குன்னு சொல்ல அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சாப்பாடு. ஸோ நான் எப்படி வரும்னு கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாவும் நல்லா வந்து ஒரு தனித்தனியாக ரைஸ் இருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ காய்ச்சி இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். கிடைத்தாலும் கூட